இன்றைக்கி நான் வந்து முட்டை பணியார புளிக்குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு, கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். முதல்ல குழம்புக்கு ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் முட்டை பணியாரம் செஞ்சுக்கலாம். கடுகு நல்லா பொரியுது, கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். ஒரு பூண்டு தொளிச்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம், கொஞ்சம் கருகாப்பில் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட ஒரு நெல் எலுமிச்சை மிளகாய் சைஸ் அளவு புளி எடுத்து வச்சுருக்கிறேன், இதை தண்ணிக்குள்ள ஊற போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். நல்லா பெரிய சைஸ் தக்காளியாக 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். அரைச்சி போட்டால் நல்லா மசாலா கிடைக்கும், கிரேவி கிடைக்கும், அதுக்காக நான் அரைச்சி போட்டிருக்கிறேன். இப்போ கொஞ்சமாக ஜாரவசம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த தக்காளியெல்லாம் நல்லா வதங்கட்டும். தக்காளியோட பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம், கொஞ்சமாக மஞ்சத்தூள். குழம்புத்தூள் 1/3 ஸ்பூன் போடுறேன். 2 செகண்ட் வதக்கிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றலாம், மசாலாவோட பச்சை வடை போகிற வரைக்கும். அப்புறம் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அப்படியே அந்த மசாலா வதக்கிக்கலாம். இப்போ அது வதங்குறதுக்குள்ள 1 சில்லு தேங்காயை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கொஞ்சம் சோம்பு, இதெல்லாம் மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ மசாலா எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். கரைச்சி வச்சுருக்க புளியும் ஊற்றிடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், ஜாரலசம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியெல்லாம் போதும். இப்போ நல்லா கொதிக்கட்டும். புளி தண்ணியோட பச்சை வாடெல்லாம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். அதுக்குள்ளே நம்ம முட்டை பணியாரம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுறலாம். இப்போ முட்டை பணியாரத்துக்கு 6 முட்டை எடுத்துருக்கிறேன். இப்போ ஒரு இதில் உடச்சி ஊற்றிடலாம், 1 கப்பில் உடச்சி ஊற்றிக்கலாம், ஊற்றிட்டு பார்க்கலாம். இப்போ 6 முட்டையும் அடித்து ஊற்றியாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். முட்டைக்கு தேவையான அளவு உப்பு, ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கொஞ்சம் ஜீரகம், சின்ன வெங்காயம் நிறச்சி ஒரு கை அளவு நல்லா நிறச்சி எடுத்திங்கன்னா சின்ன வெங்காயம் அந்த அளவுக்கு நான் கட் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயமாக இருந்தால் நல்லா பெரிய சைஸு வெங்காயமாக ஒரு வெங்காயம் கட் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். நான் சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் நல்லா கலந்துக்கலாம், நல்லா அடிச்சுக்கணும். இப்போ பணியாரக்கெல்லாம் சூடாகிடுச்சு, எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன்.
இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி இப்போ நல்லா இப்படி அடித்து வச்சதை எடுத்து நம்ம பணியாரக்கல்ல ஊற்றிருக்கு. ஒரு பக்கம் வேகட்டும், இப்போ அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ரெண்டு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இந்த மாதிரி இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துகிட்டு பார்க்கலாம். இப்போ குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆயில் தெளிஞ்சு வந்துருச்சு. முட்டையும் பொரிச்சு எடுத்தாச்சு பணியாரக்கல்ல. இப்போ இதை எடுத்து அப்படியே குழம்புல போட்டுடலாம். இப்போ குழம்புல எடுத்து போட்டுடலாம். இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே குழந்தைகள் கொடுக்குறாப்புல இருந்தால் அந்த முட்டை பணியாரத்தில் வந்து பச்சை மிளகாய் போட வேண்டாம். பச்சை மிளகாயோடு இந்த குழம்போடு வச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் நேரம் இது கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும் அந்த முட்டையில் வந்து அந்த மசாலெல்லாம் இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ கருகாப்பிலை தூவிடலாம். இந்த முட்டை புளி குழம்பு இந்த ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். இந்த குழம்பு இந்த முட்டையை சாப்பிடும்போதே முட்டை அந்த பணியார முட்டையை சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ரொம்ப டேஸ்ட்டான முட்டை பணியார குழம்பு புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுபோல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.